தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்பான காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும்போது நானும் ரஜினியும் தமிழகத்துடைய மேம்பாட்டிற்கு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்றால் பயணிப்போம் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் இந்த கருத்தை கமலஹாசன் சொன்னதை அடுத்து தொடர்ந்து ரஜினிகிட்ட இது குறித்து கருத்து கேட்கப்பட்டது செய்தியாளர்கள் கேட்கும்போது மக்களுடைய நலனுக்காக நானும் கமலும் இணையும் சூழல் ஏற்பட்டால் நிச்சயம் இணைவோம் அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் சொன்ன அந்த கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஊடகங்களில் எடுத்து பேசப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரஜினியும் கமலும் வருங்காலத்தில் இணைந்து பயணிப்பார்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களில் பேசப்படுது இதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் அவர் வந்து ஒடிசாவில் அவருக்கு ஒரு கௌரவ டாக்டர் பட்ட வழங்கப்பட்டுச்சு அதற்காக அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மக்கள் நீதி மைய அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் அவருக்கு பாராட்டு தெரிவித்து பேசினாங்க தொடர்ந்து அந்த பாராட்டை ஏற்றுக்கொண்ட திரு கமலஹாசன் இந்த பிரச்சனையை குறித்து அதாவது இணைவோம் என்று நாங்கள் பேசியது குறித்து மறுபடியும் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம் ரெண்டு பேருமே தமிழக மக்களுடைய நலனுக்காக இணைய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் இணைவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கமே தவிர அது ஒரு க நிச்சயம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறத மறுபடியும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் இருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் இணையும் பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இந்த இணைவோம் அப்படின்னு இரண்டு பேரும் பேசுவதற்கான காரணம் என்ன ரெண்டு பேருமே தனித்தனியாக நிற்கின்ற பொழுது ஒரு அறுதி பெரும்பான்மையை அவர்களால் பெற முடியாதோ இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் தனித்து களம் கண்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகளை தான் பெற முடிந்ததை தவிர அவர் வந்து அது வெற்றியை பெற முடியவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதையும் திரு ரஜினிகாந்த் கவனித்திருக்கிறார் அதே போன்று சட்டமன்ற தேர்தல் என்று வருகின்ற பொழுது ஒருவேளை இரண்டு பேரும் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது அல்லது அரசியலிலும் இருவரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த வெற்றி சாத்தியமாகும் அப்படின்னு அவர்கள் நினைத்திருக்கலாம் அதனுடைய வெளிப்பாடாக கூட இந்த பேச்சு அமைஞ்சிருக்கலாம் சூழல் ஏற்பட்டால் என்று அவர்கள் சொன்னாலும் கூட இந்த ரெண்டு பேரும் இணைந்து ஒரு ஒரு பணியாற்றும் பொழுது ஒரு வெற்றியை எளிதாக பெற்றுவிட முடியும் என்று அவர்கள் இருவரும் பேசியிருக்கக்கூடும் அப்படின்னு தான் அரசியல் வல்லுநர்கள் நினைக்கிறாங்க ஆனால் வழக்கம் போல இதற்கு அதிமுக ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறது ரஜினி கமல் தான் சரி யார் இணைந்தாலும் அதிமுகவை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி துணை முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் பேசியிருக்கிறாரு அதே போன்று வழக்கம் போல அமைச்சர்களும் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக இந்த பிரச்சனையை அளவில் இதுவரைக்கும் எந்த விதமான எதிர்வினை ஆற்றிய மாதிரி தெரியலை குறிப்பாகவே ரஜினி சம்பந்தமான அந்த கருத்துக்களுக்கு அவர்கள் பெரும்பாலும் மௌனமாக இருக்கிறார்கள் பெரிய எதிர்வினையை அவர்கள் நிகழ்த்துவது இல்லை ஆனாலும் கூட இவர்கள் இணைவார்கள் என்ற ஒரு பேச்சு அடிபடுகின்ற பொழுது திமுக அதை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல் என்பது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஜெயலலிதா அவர்களும் இல்லாத ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகிறது இடையில் பல்வேறு இடைத்தேர்தல்கள் அது பாராளுமன்ற தேர்தல்கள்லாம் சந்தித்தாலும் கூட சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து மாநிலத்திற்கு அதுவும் தமிழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தலாக படுகிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு அதிருப்தி நிலவுகிறது ஒரு தலைமைக்கான ஒரு ஒற்றிடம் இருக்கிறது என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலை மிகச்சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திமுக தீர்மானமாக இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் எந்த வகையிலும் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து இது எம்ஜிஆருடைய ஆட்சி இது ஜெயலலிதனுடைய ஆட்சி என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்து அதிமுகவும் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் இவர்கள் இருவர் ஏற்கனவே ஒருவர் வந்துவிட்டார் இன்னொருவர் ஒருவருக்கான அத்தனை பணிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ரஜினி மக்கள் மன்றம் இந்த பேரில் அவர்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் எங்களுக்கு இலக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது இடைத்தேர்தலோ அல்ல எங்களுக்கு இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல்தான் என்று ரஜினி தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் கட்சி ஆரம்பிக்காவிட்டாலும் கூட ஆரம்பிக்கப் போகிறோம் நிச்சயமாக இந்த சட்டசபை தேர்தலை இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சந்திக்கப் போகிறோம் என்று சொல்கின்ற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அமைகிறது இந்த நேரத்தில் இவர்கள் இருவரும் இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டால் இணைவோம் என்று சொல்லியிருப்பது நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்கப்படுகிறது அவ்வாறு இணைகின்ற பட்சத்தில் அது யாருக்கு சாதகமாக அமையும் அல்லது யாருக்கு பாதகமாக அமையும் என்பது போன்ற கேள்விகளும் எழுகின்றன இந்த நகர்வு இது பற்றி இந்த பேச்சுகள் குறித்த அந்த நகர்வு இரண்டாயிரத்தி இருபதிலும் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நெருக்கம் வருகின்ற பொழுது இதற்கான முழுமையான விடை நமக்கு கிடைக்கும்